அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொட்டால் சினுங்கி இலை, அதாவது விரல் பட்டதும் சட்டுன தன்னை உள்ளே இழுத்து கொள்ளும் தாவரத்தை எல்லோருமே நாம் பார்த்துருப்போம். உணர்வு மட்டுமல்ல உன்னதமான மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்கு இந்த மூலிகை செடி. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் தொட்டால் சினுங்கி இலையோட மருத்துவ குணங்களை பற்றி பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்ய இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தொட்டால் சுருங்கி, அதாவது தொட்டால் வாடி, இளசகி, நமஸ்காரி, காமவர்த்தினி என இந்த தாவரத்துக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது தொட்டால் சுருங்கி இலையை உரலில் இடித்து சாறு எடுத்து குழிப்புண்ணில் இட்டு அதன் மேல் ஒரு வெற்றிலையை வைத்து துணியால் கட்டு போட்டு வந்தால் குழிப்புண் போன்ற புண்கள் கட்டாயம் குறையும். தொட்டால் சினுங்கி இலையை எடுத்து வெண்ணெய் போல அரைத்து அதனுடன் தயிர் கலந்து குடித்து வந்தால் வயிற்று கடுப்பு கட்டாயம் குறையும். மேலும் தொட்டால் சுருங்கி இலை வேர் இரண்டையும் காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடித்து வந்தால் சர்க்கரை நோய் கட்டாயம் குறையும். தொட்டால் சினுங்கி இலை ஒரு பிடி அரைத்து எலுமிச்சை அளவு மோரில் கலந்து 3 நாள் நாம் சாப்பிட்டு வந்தால் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். தொட்டால் சினுங்கி இலையை அரைத்து 10 கிராம் எடுத்து காலையில் தயிருடன் கலந்து சாப்பிட்டால் சிறுநீரக எரிச்சல் கட்டாயம் குறையும். தொட்டால் சினுங்கி இலையை களிமண்ணுடன் அரைத்து பற்றிட வாத நோய், அதாவது வாத வீக்கம் கட்டாயம் குறையும். தொட்டால் சுருங்கி இலைச்சாரை தேமல் மேலே பூசி வந்தால் தேமல் குறையும். ஒரு கையளவு தொட்டால் சுருங்கி இலையை நன்றாக அரைத்து ஒரு குவளை தயிருடன் கலந்து காலை உணவிற்கு முன்பு நம்ம பருகி வரணும். இதன் மூலம் நம்மளுடைய உடல் கட்டாயம் குளிர்ச்சியாக இருக்கும். தொட்டால் சுருங்கி வேரையும் இலையும் சம அளவு எடுத்து உலர்த்தி துணியில் சலித்து பசும்பாலில் கலந்து நாம் குடித்து வந்தால் மூளைச்சூடு குறையும். தொட்டால் சுருங்கி இலை, நெஞ்சு இலை, எட்டி மரவிதை, படிகாரம், வேப்ப எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், தேன் மெழுகு ஆகியவற்றை களிம்பு பதத்தில் அரைத்து மூலம் உள்ள பகுதியில் பூசி வந்தால் மூலம் கட்டாயம் குறையும். பொதுவாக தொட்டால் சினுங்கி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஈரப்பதமான இடங்களில் தானே வளரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். இது தரையில் படர்ந்து சுமார் 5 அடி வரை படரும். அதே சமயம் இது 60 சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும். சிறு செடி வகையை சார்ந்தது. ஆற்று ஓரங்களில் அதிகமாக இருக்கும். சிறு முட்கள் இருக்கும். இலைகள் ஜோடியாக எதிர் அடுக்குகளில் கூட்டாக இருக்கும். ஒவ்வொரு கிளைக்கும் சுமார் 10-25 எதிர் அடுக்கு இலைகளும் உள்நோக்கி இருக்கும். இலை இடையில் ஊதா நிற பூக்களும் மேலே சிவப்பாக அடியில் ஊதா நிறத்திலும் இருக்கும். பூவில் குச்சிகள் 1 சென்டிமீட்டர் நீளத்தில் சிலித்துள்ளது போல இருக்கும். காய்கள் 2.5 மில்லிமீட்டர் நீளத்தில் இருக்கும். பூக்கள் காற்று மூலமும் பூச்சிகள் மூலமும் மரகந்த சேர்க்கையை செய்து இதன் இலைகள் மாலைக்கு மேல் உட்பக்கமாகவும் மூடிக்கொள்ளும். சூரிய உதயத்தின் போது மறுபடியும் தெளிந்து கொள்ளும். மனிதர்கள் தொட்டாலும் அதிர்வு ஏற்பட்டாலும் தொடர்ச்சியாக இலைகள் மூடிக்கொள்ளும். இதனை ஆங்கிலத்தில் டச் மீ நாட் என்றும் சொல்லுவாங்க. மூடிய இலைகள் பகலில் 1.5 மணி நேரம் கூட கடந்து விரிந்து கொள்ளும். இதன் பூர்வீகம் வட அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்கா. பின் இது தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, பசிபிக் தீவு, ஆஸ்திரேலியா, நைஜீரியா, இந்தியா ஆகிய நாடுகளிலும் பரவி காணப்படக்கூடிய செடி. இது விதை மூலமும் இனப்பெருக்கம் செய்யப்படுது. நமஸ்காரி என்ற இந்த மூலிகை காந்த சக்தி உடையது அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக தொட்டால் சுருங்கி செடியை நாம் தொடுகின்ற போது அதனுடைய சக்தி மனிதனுள் மின்சாரம் போல பாயுன்னு கூட சொல்லலாம். சுமார் 48 நாள் தவறாது தொட்டு வந்தால் உளவாற்றல் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் வேரையும் இலையும் சம அளவு எடுத்து உலர்த்தி துணியில் சலித்து வைக்கவும். இந்த சூரணம், அதாவது 15 கிராம் பசும்பாலில் குடிக்க சிறுநீர் பற்றிய நோய்கள் நீங்கும். அது மட்டுமல்லாமல் மூளைச்சூடு, ஆசன கடுப்பும் கட்டாயம் தீரும்.
சூடு பிடித்தால் சிறுநீரக தாரையும் எரியும். இதற்கு இதன் இலையு அரைத்து 5-6 நாள் 10 கிராம் காலை தயிரில் சாப்பிட வேண்டும். இதன் மூலம் சிறுநீரக எரிச்சலும் கட்டாயம் குணமாகும். இதன் இலை 1 பிடி அரைத்து எலுமிச்சை அளவு மோரில் கலந்து 3 நாள் நம்ம சாப்பிட்டு வந்தால் வயிற்றுக்கடுப்பு கட்டாயம் குணமாகும். உடல் குளிர்ச்சியாகவும் வயிற்றுப்புண்ணும் ஆறும். பெண்களுக்கு ஏற்படும் உதிரப்பெருக்கு என்கின்ற பெரும்பாடு நோய் தீர வேண்டுமென்றால் தொட்டால் சுருங்கி இலையை பறித்து சுத்தம் செய்து அதன் இலையோடு தேவையான அளவு சிறு வெங்காயத்தையும் சீரகத்தையும் சேர்த்து அரைத்து பசு மோரில் கலந்து பெண்கள் அறிந்து வந்தால் நோய் கட்டாயம் குணமாகும். குழிப்புண் அதாவது குணமாக இவற்றை பறித்து வந்து சுத்தம் செய்து உள்ளங்கையில் வைத்து கசக்கி அதில் வரும் சாற்றை உடலில் ஏற்பட்டுள்ள குழிப்பன்னீரில் விடுவதோடு கொஞ்சம் இலையையும் அந்த புண்ணின் மீது கசக்கி வைத்து சுத்தமான துணியால் கட்டி வந்தால் சில நாட்களிலே குழிப்புண் சரியாகிவிடும். மேனியில் ஏற்படும் படை தேமல் போன்ற நோய்களும் நீண்ட நாள் கழித்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கும். இந்த வேளையில் இந்த தொட்டால் சுருங்கியை பறித்து வந்து அதில் சாரி எடுத்து அதை நோய் மீது தடவி வந்தால் விரைவில் குணமாகும். பொதுவாக உடலில் ஏற்படும் தேமல் படை உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு பாதிப்பு இருப்பவர்கள் இந்த செடியின் இலைச்சாற்றை எடுத்து தொடர்ந்து தடவி வந்தால் நோய் கட்டாயம் குணமாகும். கிரேக்க மருத்துவத்தில் சுமார் 1300 ஆண்டுகள் முன்பிருந்தே தொட்டால் சினுங்கி தோல் வியாதிக்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க. அதாவது 1 பங்கு இலைக்கு 10 மடங்கு நீரை எடுத்துக்கொண்டு அதில் தொட்டா சினுங்கி இலையை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து பின்னர் வடிக்கட்டி விட வேண்டும். 2-3 வேளை நாம் அந்த நீரை குடித்து வந்தால் கல் அடைப்பு கட்டாயம் குணமாகும். தொட்டால் சினுங்கி செடியின் வேரை காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து வெறும் வயிற்றில் நம்ம தினமும் குடித்து வந்தால் சர்க்கரை நோய் கட்டாயம் கட்டுக்குள் வரும். அதே போல் தொட்டால் சினுங்கி வேரையும் இலையும் சம அளவு எடுத்துக்கொண்டு காய வைத்து துணியில் சலித்து பசும்பாலில் கலந்து குடித்து வந்தால் மூளைச்சூடு கட்டாயம் குறையும். ஒரு பொருளை தொட்டு எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்துவதற்கு மூளையுடனான தொடர்பே காரணம் கூட சொல்லலாம். தொடு உணர்வது நரம்பு மூலமாக மூளைக்கு சொல்கிறது. இதன் மூலம் நாம் தொடும் பொருள் என்ன தன்மையுடன் உள்ளதோ அதை நாம் உணர்கிறோம். நம் உடலில் உள்ள அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் குறைபாடுகளும் குணப்படுத்த மிக முக்கியமான பங்கேற்கக்கூடியது இந்த தொட்டால் சுருங்கி. காக்காவளிப்பு, பக்கவாதம், முகத்தில் ஏற்படும் வாதம் உள்ளிட்ட எல்லாமே நம் உடலில் உள்ள கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் ஏற்படும் பாதிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இவற்றை எல்லாம் போக்குவது தொட்டால் சுருங்கி. அதாவது உடலில் உள்ள தேவையில்லாத நச்சுக்களை நீக்கி புண்களை ஆற்றக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். தொட்டால் சுருங்கி இலையின் சாற்றை சிறிது எடுத்து குழிப்புண்களில் விட்டு ஒரு வெற்றிலை காயத்தின் மீது வைத்து துணியால் கட்டுப்போட்டு வந்தால் லேசில் அதாவது ஆறாத நாள்பட்ட குழிப்புண் கூட ஆறிவிடும். கை, கால், மூட்டு வீக்கம், அலர்ஜி, தோல் தடிப்புகள் குணமாக தொட்டால் சுருங்கி இலையை அரைத்து பசையாக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் நாம் தடவி வந்தால் நல்ல பலனையும் நாம் பெற முடியும். தொட்டால் சுருங்கி இலை வேர் இரண்டையும் காய வைத்து பொடி செய்து நாம் தினந்தோறும் பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் கட்டாயம் சர்க்கரை நோய் குறையும். அது மட்டுமல்லாமல் தொட்டால் சுருங்கி இலை 1 பிடி அரைத்து எலுமிச்சை சாரளவு மோரில் கலந்து 3 நாள் நம்ம சாப்பிட்டா உடல் குளிர்ச்சியாக மாறும். சிறுநீரக எரிச்சல் குறைய தொட்டால் சுருங்கி இலையை அரைத்து 10 கிராம் எடுத்து காலையில் தயிருடன் கலந்து சாப்பிட்டா சிறுநீரக எரிச்சலும் குறையும். அது மட்டுமல்லாமல் உடல் சூடும் தணிந்து உடல் குளிர்ச்சியாக இருக்கும். தொட்டால் சுருங்கி இலையை களிமண்ணுடன் அரைத்து பற்றிட வாத வீக்கமும் குறையும். தொட்டால் சுருங்கி இலைச்சாறை தேமல் மேலே பூசி வந்தால் தேமல் குறையும். 1 கையளவு தொட்டால் சுருங்கி இலையை நன்றாக அரைத்து 1 குவளை தயிருடன் நாம் கலந்து காலை உணவில் சாப்பிட்டு வந்தால் ரொம்பவே உடல் குளிர்ச்சி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் அதிகளவு மருத்துவ குணங்கள் உள்ள தொட்டால் சுருங்கி செடியோடைய பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.